ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசிக் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரேண்டம் விளாக் தான். ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் கவர் பண்ண விளாகு. இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது. போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இதில் முடிகிற நேரக்குள்ளே துணியுமே நமக்கு துவச்சி வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மிஷினை போட்டு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என் விளாக் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், என் பையனை அனுப்பிச்சி விட்றதும் என் பொண்ணை அனுப்பிச்சி விட்றதும் வேறு வேறு டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பையனை அனுப்பிச்சி விட்டேன். பையனுக்கே வந்து காலையிலேயே இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் சாம்பார் மாதிரி டிஃபனுக்கு பண்ணிவிட்டேன். அது வந்து ரைஸ்க்குமே போதும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. ஸோ வந்து காலையிலே வந்து லன்ச் மெனு வந்து இந்த மாதிரி ஈஸியாக பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சாதம் வைக்கிறதுக்கு அரிசியை வந்து போட்டுக்க போகிறேன், ஊற போட்டுக்க போகிறேன். எப்போவுமே என் பொண்ணுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவேன். ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறனால சாம்பார் சாதமாக கொடுத்து விட்டலாம் அப்படின்ட்டு ரைஸ் ஊற போட்டு, அவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி பண்ணி கொடுத்துடலான்னு காலிஃப்ளவர் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். எனக்கான 10 நிமிஷம் காஃபி டைம். ஸோ வந்து அதை முடித்ததுக்கப்புறமா சில்லி போடுறதுக்கு காலிஃப்ளவர்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுடு தண்ணியில் வந்துட்டு காலிஃப்ளவரை எப்போவுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எதை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். ஸோ வந்து காலிஃப்ளவரை ஒரு நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பொரியலாக பண்ணுறீங்க இல்லை குழம்புக்கு போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். நான் வந்து சில்லி போடுறேன் அப்படிங்கிறனால 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மசாலாலாம் தடவி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே ஊற போகிற பொருள், இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற பொருள்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஊறி வரும்போது உங்களுக்கு அந்த கார சாரமாக அந்த காரம் புளிப்பு எல்லாம் இறங்கி உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டில் இருக்கும். இதுன்னு இல்லை, நீங்கள் வந்து சில்லி சிக்கன் பண்ணும்போது அப்படின்னு பண்ணும்போதுமே கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொரிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் கூடயே கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே போட போட அப்படிங்கிறனால கார்ன்ஃப்ளவர் மாவும் இப்போவே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1-2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து கம்மியான அளவு தான் இல்லைங்களா. ஸோ வந்து ரொம்ப கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ வந்து 2 ஸ்பூன் மட்டும் நமக்கு போதும். இதை நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து வேலைகள்லாம் பார்க்கலாம். இது வந்து அது வரைக்கும் ஊறிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகுன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் என் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து பேக் பண்ணணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் என்னோடய மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம்னு பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுன்னா அங்கே போயிட்டு எப்படா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். நமக்கு நம்ம எவ்வளோ நாள் போகிறோமோ அவ்வளோ நாளுமே நமக்கு அம்மா வீட்டில் ரெஸ்ட் தான் இல்லைங்களா. ஸோ வந்து இங்கே கடகடன்னு வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். அங்கே போனால் தான் நமக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் நமக்கு செய்கிறதுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் தான் அப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து எனக்குன்னு இல்லை, எல்லா பெண்களுக்குமே அப்படி தான் இல்லைங்களா, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் தம்ப்நெயிலே வந்து அந்த மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இன்னுமே வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால தான் அந்த தம்ப்நெயில் வந்து அப்படி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பேக் பண்ணணும், ஒரு சில பொருள்லாம் வந்து எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு லாஸ்ட் மினிட்ல பண்ணால் மறந்துடும் இல்லைங்களா. ஸோ வந்து முன்னாடியே பண்ணி வைக்கிறக்க வேண்டி என்னோடய ரெகுலர் வேலையெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வேலை பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கில் ரொம்ப வந்து பாத்திரம் சேர விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போதே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நான் என்னோடய விளாக்கில் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து ஃபில்டர்லேருந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சும்மா சும்மா பிடிச்சிட்டு இருக்கிறது கடுப்பாக இருக்கும். ஸோ வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் காலையிலே பிடிச்சி வச்சுருவேன். அதையுமே பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா ரைஸுமே வந்து ஊறிடுச்சு. அதை வந்து பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். சைட் பை சைடு வந்து சில்லியுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான அளவு தான் இல்லையா. ஸோ வந்து 2 பேட்ச்லேயே டக்குன்னு முடிஞ்சிடும். என்னோடய பொண்ணோட டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் இந்த கடகடன்னு பார்க்குற வேலையெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுக்கலாம்.
இது வந்து நான் ஏற்கனவே வந்து மஞ்சூரியன் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன், அதை வந்து ஃப்ரை பண்ண எண்ணெய் தான். ஸோ வந்து அதனால் உங்களுக்கு அந்த கலராக இருக்குது. நான் வந்து ஒரு டைம் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியெல்லாம் எண்ணெயை வேஸ்ட் பண்ண மாட்டேங்க, எனக்கு மனசு வராது. ஒரு ரெண்டு மூணு டைமாக தான் அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணெயை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுவேன். நான் வந்து அந்த டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை மட்டுமே தனியாக வந்து ஒரு கேனில் ஊற்றி வச்சுருவேன், அதை வந்து மற்றதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். தோசை இல்லை இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது பொரிச்செடுக்கிற ஐட்டமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லியை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சப்போ கலர் இல்லாத மாதிரி இருக்கும், பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் கலர் பவுடர்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப கெடுதல். அதனால் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அந்த கலர் வந்து கிடைக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முருகலாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கலர் வரும்போது எடுத்துருங்க, இந்த மாதிரி அந்த பபுள்ஸ்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சில் எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் போட்டு எடுத்தேன். நான் வந்து எடுத்திருந்த அளவுக்கு ஒரு பேட்ச் போட்டு எடுத்திருந்தாலே போதும், எண்ணெய் நிறையா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் கம்மியாக இருக்குங்கிறனால நான் வந்து ரெண்டு பேட்சாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஸோ வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதே ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறோம், ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகிறோங்கிறது அப்புறம், ஃபஸ்ட்டு நம்ம அதர் லாங்குவேஜ் தமிழையே கேட்காமல் இருந்துட்டு இங்கே இருக்கவங்களோட இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கும். போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், அந்த டிக்கெட்லாம் புக் பண்ண போகிறதே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமே வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், எந்த வேலையுமே ஓடாது. ஸோ வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் தான் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து டிஃபனில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை மத்தியான வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா ரைஸுமே நம்ம வந்து இன்றைக்கி காலையிலே வச்சாச்சு இல்லையா. ஸோ வந்து வேலை வந்து எனக்கு அன்றைக்கி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணுறதுக்கு பேக்கை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட்டல் கடியில் அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டிருந்து. ஸோ வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். துணியுமே ஓடிடுச்சு. ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால ரெண்டு பேட்சாக மிஷின் போடணும், ஈவினிங்கும் ஒரு டைம் போடணும். ஸோ வந்து காலையிலே போட்டு விட்டேன், மாப் போட்டு விட்டு ஈவினிங் வரைக்குமே ரெஸ்ட்டு தான், நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து எப்பவும் போலயே நம்ம வந்து டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணுறதுக்கு இதில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சலுக்கு வந்து சிரப் எடுத்து வச்சுருக்கேன், சானிடைசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு. இது இல்லாமல் நம்மளால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது, எங்களுக்குலாம் வந்து 2 நாள் ஆகும். ஸோ வந்து ரொம்ப போர் அடிக்கும், அதனால் ஹெட்ஃபோன்ஸ் மறக்காமல் எடுத்து வச்சுப்பேன். தலைவலி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துச்சா அதுக்காக வந்து தயாரில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக பக்கத்தில் தான் போகிறீங்கனாலுமே ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவலாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி மெடிசன் வந்து எப்போவுமே உங்கள் பேக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை கூட வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இட்லிக்குமே வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன், ட்ரெயினுக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ அது காலையில் வச்ச ரைஸ்லேயே வந்து மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து எக் ஃப்ரைட் ரைஸாக வந்து நைட்டுக்கு பண்ணிட்டேன். ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அடுத்த நாள் வந்து வேலை நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து நெய் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆடை சேர்த்து வச்சுருப்பேன் இல்லையா, அதையுமே வந்து நம்ம கிளம்புறதுக்கு முத நாள் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் அந்த ஆடை வேஸ்ட் ஆகாது. நாங்கள் போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகும், ஸோ வந்து அதுக்குள்ளே கெட்டு போயிடும். அதனால் வந்து நெய்யுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் கிளம்பணும், அடுத்த நாள் காலையில் காலையில் டிஃபன்லாம் முடித்ததுக்கப்புறமா ட்ரெயினுக்கு வந்து புளியோதரை, சப்பாத்தி, இட்லி, தக்காளி தொக்கு இருக்குது இல்லைங்களா, அதுதான் கெடாமல் இருக்கும், இதான் வந்து பிளானு. ஸோ வந்து அதெல்லாம் கடகடன்னு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, சப்பாத்தி வந்து எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, அதுதான் வந்து நமக்கு 2 நாள் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ட்ரெயினில் வந்து வாங்கிக்கலாம், ஆனால் ட்ரெயினில் அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாக இருக்காது இல்லையா. ஸோ வந்து நான் எல்லாமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கிளம்பும் போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டை நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல வச்சுட்டு இந்த கேஸில் இருக்கிற அந்த ரெகுலேட்டர் சிலிண்டர் இருக்கிறதெல்லாம் கழட்டி வச்சிடணும். ஒரு வாரம் நம்ம போகிறோம் இல்லையா, ஸோ வந்து அது கழட்டி வச்சுட்டா பெட்ரு. ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோருக்கு நடுவில் ஒரு சின்ன புக் மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபங்கஸ் வராமல் இருக்கும். நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். பேக்கிங் எல்லாமே ரெடி. இது வந்து ட்ரெயினில் வந்து கிளிப் கொஞ்சம் எடுத்தேன், ட்ரெயினில் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆந்திராவா கர்நாடகாவா எதுவும் சரியானு தெரியலைங்க,
இடையில போகிறப்ப சும்மா உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கவர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஏசி பாக்ஸு, ஸோ வந்து நல்லா கவர் பண்ண முடியல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.